சென்னை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதல் வந்து குறிப்பாக மழையினுடைய அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த அனைத்து துணை 223 துணை மின் நிலையங்களும் பயன்பாட்டில் இருந்தன. மழைநீர் தேங்கிய காரணத்தால் மழையினுடைய அளவு அதிகமாக இருந்தால் இரண்டு துணை மின் நிலையங்கள் மட்டும், பிஎன்சி மில்லும் ப்ளஸ் கோடம்பாக்கம் இரண்டு துணை மின் நிலையங்களும் மட்டும் இப்பொழுது விநியோகத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களிலேயும் வந்து நீரை அகற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, மோட்டர் போட்டு 5 மோட்டர் போட்டு நீர் எடுத்து வெளியில் இது பண்ணக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 44 லட்சம் மின் நுகர்வோர் இருக்காங்க. அதில் 66,000 மின் நுகர்வோருக்கு மட்டும் மின் விநியோகம் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டுள்ளன. விரைவாக வந்து அதற்கான அந்த மழைநீர் அகற்றப்பட்ட பிறகு விரைவாக அந்த இடங்களிலும் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இல்லை, பல இடங்களும் தயவு செஞ்சு எப்பவுமே சொல்ல வேணாம் சார். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களே அந்த செய்தியினுடைய நோக்கமே வந்து ஏதோ ஒரு சூழலே வந்து ஒரு மோசமாக மாறி இருக்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. மொத்தம் 44 லட்சம் மின் இணைப்பு சென்னைக்குள்ளே, 66,000 மின் இணைப்புகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளே வந்து பல இடங்கள் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது, தடை செய்யப்பட்டுள்ளது, இது மாட்ட தயவு செய்து அது மாட்ட கருத்துக்கள் வந்து சொல்ல வேண்டாம். 44 லட்சத்தில் 66,000 மின் இணைப்புதாரருக்கு மட்டும் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதுவும் வந்து மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நீங்கள் மோட்டர் போட்டு மாநகராட்சியினுடைய நிர்வாகமும் சரி, அதே போல் மின்துறை நிர்வாகமும் சரி, வருவாய்த்துறை, எல்லா துறைகளும் ஒன்றிணைந்து, உள்ளாட்சித்துறை உட்பட எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் செஞ்சிட்ருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகள் வரியாக கண்காணித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்த நடவடிக்கைகளை கேட்டறிந்து பல்வேறு உத்தரவுகளை தொடர்ந்து வழங்கிட்டுருக்காங்க. இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் மட்டும் என்னென்னா, விரைவாக இந்த மழைநீர் அகற்றக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. முடிந்த பிறகு விரைவாக அந்த 66,000 பேர்த்துக்கும் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் வந்து களத்தில் 4,000 பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் வந்து 8,000, மற்ற மாவட்டம் எல்லா மாவட்டமும் எடுத்துக்காதீங்க, மொத்தம் 9 மாவட்டங்களில், சென்னை தவிர மீதி இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களில் 8,000 களப்பணியாளர்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்காங்க. எந்த இடங்கள்லையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கடந்த காலங்களுக்கும் இப்போ இந்த ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே வந்து மழைநீர் தேங்கி மழை அதிகமாக இருக்கிறதோ எந்த இடங்களில், நீங்கள் இன்னும் ஒரு மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாலையினுடைய மட்டமும் அதே போல் வந்து துணை மின் நிலையுடைய மட்டமும் சரி, ஃபீடராக அல்லது இருக்கிறது பில்லர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே அளவில் இருக்குது. அப்போ 1 அடி 2 அடி தண்ணி தேங்கினா கூட வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதுதான் முதலமைச்சர்கள் அடுத்த ஆண்டு பருவமழைக்கு உள்ளாக துணை மின் நிலையங்கள் சரி, பில்லர் பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அந்த உயர்த்த வேண்டும், 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று உத்தரவு அளிக்கிறாங்க. அதுக்கான பணிகள் தொடங்கியிருக்கிறோம்.